Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு டிஃபரெண்டான வீடியோ தான். இங்க நான் எடிட் வச்சிருக்கத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில்க் சாரீஸ் பத்தின ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நான் என்னோட சில்க் சாரீஸை வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோட சில்க் சாரீஸ் கலெக்ஷன் இன்னொரு வீடியோ பெயிண்டிங்ல இருக்கு, இன்னும் எடிட் பண்ணல. அப்படி இருக்கும்போது என்கிட்ட வந்து யுஹாஸ் அப்படிங்கிற சில்க் சாரி கம்பெனி வச்சிருக்கவங்க, மேனுஃபேக்சரிங் கம்பெனி சேலம்ல வச்சிருக்கிறவங்க வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. நாங்களும் சில்க் சாரீஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றோம், நீங்க உங்களுக்கு நான் கலெக்ஷன் சென்ட் பண்றோம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே அதை காமிங்க, அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா தீபாவளி வருது இல்ல, மோஸ்ட்லி நிறைய பேர் தீபாவளியோட சில்க் சாரீஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால அந்த டைம்ல அவங்க அதுக்காக புதுசா நிறைய வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒரு 10 சாரீ கிட்ட வந்து எனக்கு சாம்பிளுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பிடிச்சதை இதுல எடுத்துட்டு மிச்சத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி உங்ககிட்டயும் காமிச்சா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து இந்த சாரீஸ் எல்லாமே காமிக்க போறேன். மெயினா என்னன்னா வந்து இவங்க கிட்ட இருக்கிற சில்க் சாரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹை பட்ஜெட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு 1800, 2000, 2200, 2500 அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு. பட் வந்து நல்லா இருக்கு குவாலிட்டி, உங்களுக்கு நான் காமிக்கும் போதே வந்து தெரியும். டிசைனும் சரி நல்லா கிராண்டாவும் இருக்கிற மாதிரி இருக்கு, யாருமே வந்து அந்த பிரைஸ்ன்னு வந்து நம்ப மாட்டாங்க. ஸோ நான் அந்த சாரீஸ் ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஓபன் பண்ணி. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ், அதுக்கப்புறம் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து அவங்க கிட்ட இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நான் அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுல நான் இப்ப அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் மாடல்ல என்கிட்ட எனக்கு சென்ட் பண்ணியிருந்த அந்த ஒரு 10 மாடலை வந்து நான் உங்ககிட்ட காமிக்க போறேன். இந்த 10 எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு கிடையாது, மாடலுக்கு தான். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக நான் இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் நிறைய வெரைட்டி சாரீஸ் இருக்கு, பிரைடல் சாரீஸ் மாதிரி ரொம்ப கிராண்டாக உள்ளது இருக்கு, சாஃப்ட் சாரீஸ் இருக்கு, சாஃப்ட் சில்க் சாரீஸு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அப்புறம் கோல்டன் ஜரி வச்சும் இருக்கு, சில்வர் ஜரி வச்சும் இருக்கு. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன், காமிக்கும் போது உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் சாரீ வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாரீ. இந்த சாரீ வந்து கொஞ்சம் வந்து நாங்கள் அனுஷாவோட பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து நானும் அக்காவும் கட்டியிருந்தோம்ல, கொஞ்சம் அதை மாதிரி தான். பட் அது வந்து கோல்டன் சாரீ, அதே இதில் இது சில்வர் சாரீ. அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இதோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் இது வந்து 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எங்களோடதுல பார்டர் கொஞ்சம் பெருசாக வரும், இதில் பார்டர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது ஒரு மாதிரி கத்திரிப்பு கலர், அந்த கத்திரிக்காய் கலர் அந்த மாதிரி கலர்ல தான் இருக்கு, நாவப்பழம் அந்த மாதிரி கலர்ல. ஃபுல் பாடியில இந்த மாதிரி வரும், அதுக்கப்புறம் முந்தானில இந்த மாதிரி வரும், அதுக்கப்புறம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயினாட்டு அதே கலர்ல கான்ட்ராஸ்டா பிளெயினா வர மாதிரி அந்த பாடியில இருக்கக்கூடிய இந்த கலருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாரி. இது வந்து ஃபுல்லாவே வந்து சில்வர் சாரி, ரொம்ப ஹெவி வெயிட். பட்டு சாரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேட் ரொம்ப கம்மியா எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து இந்த சாரீ வந்து ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, பார்க்கவே வந்து ரிச் லுக்காக தான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்க சென்ட் பண்ணியிருந்த ஃபர்ஸ்ட் சாரீ. அப்புறம் இதுதான் வந்து செகண்ட் சாரீ. இது வந்து இதே சாரீ தான், பட் வந்து கலர் கொஞ்சம் வேற. இது வந்து ஒரு மாதிரி கத்திரிக்காய் அந்த கலர்ல இருக்கு, இது வந்து ஒரு மாதிரி ப்ளூ, ஒரு சூப்பரான கலர். எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். இதுக்கும் முந்தான அதே மாதிரி தான், பிளவுஸும் வந்து அதே மாதிரி தான், இதே இந்த ப்ளூ கலரில் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே இருக்குல்ல பிளவுஸு, அதே இதில் வேறு கலர், ஃபுல் சில்வர் ஜரி தான். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவே, இந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பார்க்கலாம் லாஸ்ட்டு மொத்தமாக பார்த்துட்டு இதில் எனக்கு எதாவது பிடிச்சிருந்தேன்னா நான் லாஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி அனுஷா கிட்டேயும் கேட்கணும் ஏதாவது பிடிச்சிருந்தேன்னா அவளுக்கு வாங்குறதுக்கு. ஸோ இதுவும் சிமிலர் டிசைன், சிமிலர் தான், கலர் மட்டும் வேற. இதே மாதிரி பிங்க் கலரும் சென்ட் பண்ணியிருந்தாங்க, நான் அந்த பிங்கை காமிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் ஏன்னா அந்த மூணுமே ஓரளவு சிமிலராக இருந்துச்சா அப்போ உங்களுக்கு பார்க்க. இது வந்து அதே இதில் பிங்க் கலர், இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பிங்க்கு ப்ளூ, பட் இந்த இதை விட இந்த பிங்க்கும் இந்த ப்ளூவும் ரொம்ப நல்லா இருக்கு, சிமிலர் தான். முந்தானியே அதே டிசைன் போட்டு தான் பார்டர், பிளவுஸ் வந்து பிங்க் கலர் இந்த மாதிரி வருது.
ஸோ இந்த மூணும் வந்து ஒரு மாதிரி சிமிலர் பேட்டர்னில் கலர் மட்டும் வேறு மாதிரி உள்ள சாரீ. இது வந்து யாராவது என்ன சொல்ல அக்கா தங்கச்சிங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒரே மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரி எடுக்கணும்னா கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு சேம் கலர்ஸ் நீங்கள் கூட கேட்டிங்கன்னா வந்து அவங்க உங்களுக்கு பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மூணும் வந்து சில்வர் சாரீயில் சிமிலர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய மூணு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உள்ள சாரீஸ். இப்போ நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்துடலாம். இது வந்து சாஃப்ட் சில்க்கு, ஒரு மாதிரி டார்க் க்ரீன் கலரில் எல்லோவும் இல்லாமல் சாண்டலும் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான கலரில் பார்டர் வச்சு, இதுவும் வந்து சில்வர் சாரீ தான். இதுவும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நடுவில் பாடியில் வந்து இந்த மாதிரி அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக போட்டு இருக்கு. அப்புறம் பீகாக்குன்னு நினைக்கிறேன் உள்ளே இருக்கிறது, முந்தானையிலையும் சாரி பார்டர்லேயும் அதே மாதிரி ஒரு பேர்ட் பீகாக் தான் நினைக்கிறேன், அந்த மாதிரி போட்டு இருக்கு. அதுக்கப்புறம் முந்தானை வந்து இந்த மாதிரி இருக்கு முந்தானை. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ரன்னிங் ப்ளவுஸ் தான் நினைக்கிறேன், இதுக்கு இதுதான் வந்து ப்ளவுஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இல்லை ப்ளவுஸ், ஆமாம் இல்லை ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான். இங்கே முந்தானைக்கு அப்புறம் இங்கேயே ப்ளவுஸ் இருக்குது, இந்த சாண்டல் கலர்லேயே பிளெயினாக இருக்கிறது இதுதான் வந்து ப்ளவுஸு. இதில் முந்தானை கட் ஆயிரும்ல, கட் ஆகி நம்ம இதில் கொஞ்சம் போட்டோன்னா இதுதான் வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக. முந்தானை பார்டர் கலரில் ப்ளவுஸு, சாண்டல் அதே பார்டருக்கு என்ன கலர் இருக்கோ அதே கலரில் தான் வந்து ப்ளவுஸ் இருக்குது. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு, நீட்டாக இருக்குது. இந்த சாரீ ரொம்ப கச்சக்கச்சேன் கிராண்டாக என்ன சொல்ல, ரொம்ப ஃபுல்லாக ஜரிகை ஒர்க் இல்லாமல் சிம்பிளாக நீட்டாக இருக்குது அங்கங்கே மட்டும் ஜரிகை வச்சு. அப்புறம் இது வந்து சில்வர் ஜரி தான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த நாலுமே வந்து சில்வர் ஜரியில் தான் இருக்குது. மேலே வந்து சின்ன பார்ட்ரு, பட் கீழே வந்து கொஞ்சம் பெரிய பார்ட்ரு, இது ஒரு 6-7 இன்ச்சுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கலாம் இந்த பார்ட்ரு. ஸோ இது வந்து ஃபோர்த்து சாரீ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்தோம்னா இதுவும் சில்வர் ஜரி தான். இது வந்து ஒரு மாதிரி டார்க் பிங்க் அந்த மாதிரி கலரில் மாங்காய் மாதிரி சாரி போட்டு, மாங்காய் மாதிரி இங்கே டிசைன் போட்டு இருக்கு பார்டரில். உள்ளே வந்து கோவி கோவியாக இந்த மாதிரி இருக்குது. பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான், இதே டிசைன் தான் பாடி ஃபுல்லாக வரும். முந்தானை பார்த்தீங்கன்னா இதுதான் முந்தானை, முந்தானை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி முந்தானையில் வந்து பார்டர் மாறுது, இங்கே வந்து பார்டர் இந்த மாதிரி இருக்குது, பட் முந்தானை போகிறப்ப பார்டர் இந்த மாதிரி ஆகுது. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளெயின் தான், இதுதான் வந்து ப்ளவுஸ் இந்த பிங்க் கலரில் இருக்கிறதுல அதுதான் வந்து ப்ளவுஸு. இதுவும் வந்து சில்வர் சரி தான். நான் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு வந்து லாஸ்ட் எது நல்ல பிடிச்சிருந்து அப்படிங்கிறத வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஃபோர்த்து சாரீ. நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்தோம்னா இது வந்து சில்வர் ஜரி கோல்டு ஜரி. இது வந்து கொஞ்சம் நாங்கள் அந்த அனுஷாவோட பூ வைக்கிறதுக்கு கட்டின சாரீ மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் டிசைன் மட்டும் வேறு, பட் வந்து அதுவும் கோல்டன் ஜரி தான், இதுவும் கோல்டன் ஜரி தான். ஸோ இதில் வந்து பார்டர் உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி வரும். அப்புறம் இதுக்கு முந்தானை வந்து இந்த மாதிரி இருக்குது முந்தானை. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து இந்த பிளெயின் ரெட் கலர் தான் ப்ளவுஸ். இது வந்து என்ன சொல்ல, கொஞ்சம் வெட்டிங் சில்க் சாரீலேயே கொஞ்சம் ரேட்டு கம்மியான சாரீ அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக என்னோடய முகூர்த்தப்பட்டு வந்து பிங்க் கலர், பட் ஜென்ரலாக நிறைய பேர் ரெட்டு மெரூன் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக ஜரி ஒர்க் இருக்கனால அந்த மாதிரி தான் இருக்குது வெட்டிங் முகூர்த்த சாரீ மாதிரி. நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்துடலாம். இது வந்து ப்ளூவில் ஒரு மாதிரி பிங்க் கலர், பிங்க் ரெட் கலர் பார்டர் வச்சு, இதில் பார்த்தோம்ல ரவுண்ட் ரவுண்டாக அதே மாதிரி தான் இதில் இருக்குது, பட் இது வந்து கோல்டன் ஜரி, அது வந்து சில்வர் ஜரி. ஸோ இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது, உடம்பு ஃபுல்லாக இந்த டிசைன் தான் வருது. முந்தானை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுதான் வந்து இதோட முந்தானை. முந்தானையில் ஒரு மாதிரி மல்டி கலராக வர மாதிரி இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி பர்பிளில் ஆரம்பித்து அப்புறம் வந்து பிங்க் அந்த மாதிரி வருது. இது முந்தானை. ப்ளவுஸ் வந்து இதே தான், அந்த பிங்க் கலரில் அதுதான் வந்து ப்ளவுஸு. இதெல்லாம் நல்லா சிம்பிளாக இருக்குது, ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து நம்ம கட்டிக்கலாம்,
வெயிட்டும் வெயிட்டா இல்ல லைட் வெயிட்டா தான் வந்து இருக்கு சோ இது வரைக்கும் பார்த்ததுல இந்த ரெண்டு மட்டும் கோல்டன் சாரி மிச்ச எல்லாமே வந்து சில்வர் சாரி நெக்ஸ்ட் சாரி பார்த்தறோம் இது கொஞ்சம் நல்லாவே கிராண்டா இருக்கிற மாதிரி இருக்கு gold full gold இல்ல ஒரு மாதிரி pink color border வச்சு pink னா ஒரு மாதிரி light pink இந்த pink இல்ல இது வந்து baby pink மாதிரி பட் இது வந்து கொஞ்சம் different ஆன pink உடம்பு ஃபுல்லா இந்த மாதிரி கோல்டு கலர்ல வருது முந்தான வந்து இப்படி கான்ட்ராஸ்டா pink கலர்ல பிளவுஸ் வந்து இந்த pink இது கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து உடம்பு ஃபுல்லா வந்து சாண்டல் பிளவுஸ் உடம்பு லைட்டா இருக்கு பிளவுஸ் வந்து நம்ம டார்க் பிங்க் கலர் அந்த மாதிரி போடுறப்ப ரொம்ப நல்லா எடுத்து காட்டும் இந்த சாரி இன்னொரு மூணு சாரி தான் இருக்கு இதுவும் வந்து கோல்டன் ஜரி தான் நெக்ஸ்ட் பார்க்க போறது கோல்டன் ஜரி தான் இதுவும் கொஞ்சம் நல்லா கிராண்டா இருக்கு ஃபுல்லா ஜரி பர்கர்ஸ் தான் இது கொஞ்சம் ஹெவியா இருக்கு இது வரைக்கும் பார்த்ததுலேயே இது மட்டும் கொஞ்சம் ஹெவியா இருக்கு இது வந்து ஒரு மாதிரி டார்க் கிரீன் கலர்ல பிங்க் கலர் பார்டர் வச்சிருக்கு அதே மாதிரி முந்தான வந்து டபுள் கலர் மாதிரி தான் வருது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி கத்திரிப்பு கலர்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே பிங்கா வருது பிளவுஸ் வந்து இது பிளவுஸ் இந்த இதுதான் பிளவுஸ் பிளவுஸ் ஃபுல்லாக அந்த ப்ரொக்கேட் டிசைன் மாதிரி போட்டு தான் இருக்கு பிளவுஸில் இதில் கிரீன் கலரில் இருக்குல்ல அதே இது பிளவுஸில் வந்து பிங்க் கலர் போட்டு இருக்கு இதோட பிளவுஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஏன்னா இது வரைக்கும் பார்த்த பிளவுஸ் எல்லாமே பிளெயினாக தான் இருந்துச்சு இதில் மட்டும்தான் வந்து சாரியோட பாடியில் வந்து என்ன டிசைன் இருக்கோ அதே டிசைன் பட் கான்ட்ராஸ்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல கலர் டார்க் கிரீன் இதுவும் கோல்டன் ஜெரி தான் நெக்ஸ்ட் சாரி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் சாரி சில்வர் ஜெரி இது வந்து கொஞ்சம் இந்த சாரி மாதிரியே தான் இருக்கு டிசைன் மட்டும் வேற டிசைனும் கொஞ்சம் கலரும் வேற மற்றபடி அதே தான் அதே மாதிரி தான் இருக்கு இது உடம்பு ஃபுல்லா இந்த மாதிரி வருது இது என்ன என்ன அனிமல் ஓட்டுறது குதிரை குதிரை போட்டு இருக்கு பெருசா குதிரை போட்டு பார்டர் கொஞ்சம் பெரிய பார்டர் முந்தான வந்து மாங்கா போட்டு முந்தான நல்லா இருக்கு இதுதான் வந்து இதோட முந்தான அப்புறம் பிளவுஸ் வந்து பிளெயின் தான் பிளெயின்லயுமே இந்த என்ன சொல்ல இந்த மாங்கா டிசைன் வந்து போட்டு இருக்கு பட் நமக்கு கான்ட்ராஸ்டா ஜரி ஒர்க்லாம் எதுவுமே இல்லாதனால ரொம்ப கூர்ந்து பார்த்தா தான் இந்த டிசைன் வந்து தெரியுது பிளெயின்னா ஃபுல் பிளெயின் இல்லை இங்க எல்லாமே டிசைனா தான் இருக்கு இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அப்படிதான் இருக்கு பிளெயினா ஃபுல் பிளெயினா இல்லை அதுல டிசைன் இருக்கு பட் வந்து டக்குன்னு தெரியாது இதோட முந்தானா எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜரிக்கு நடுவுல ஃபுல் ஜரி அந்த மாதிரி இல்லாம அதுல ஒரு டிசைன் கொஞ்சம் திக்கா ஒரு டிசைன் மாதிரி கொடுத்து கொடுத்துருக்காங்க இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஷேட் மாதிரி இருக்கு அது கொஞ்சம் தனியா தெரியுது உங்களுக்கு வீடியோல அப்படி தெரியுதான்னு தெரியல நேர்ல பார்க்க இந்த கலர் நடுவுல இருக்கிறது தனியா தெரியுது லாஸ்ட் சாரி பார்த்தோமா இதுவும் அந்த பிரைடல் சாரி மாதிரி தான் இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட அவ பேர் என்னது அந்த சரவணன் மீனாட்சியில வருவாளே அவ பேர் மறந்து போச்சு அந்த மீனாட்சியா வருவாளே அவ வந்து ஒரு இதுல இதே மாதிரிதான் ஒண்ணு கட்டிட்டு வந்திருந்தா கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு ஃபுல்லா ஜரி ஒர்க் வச்சு இந்த மாதிரி இது வந்து உடம்பு ஃபுல்லா வரும் முந்தானா இந்த மாதிரி ட்ரையாங்கிளர் ஷேப்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு அப்புறம் பிளவுஸ் வந்து பிளெயின் தான் நினைக்கிறேன் ஆமாம் பிளெயின் அது தெரியுதா இதில் நான் சொன்னேன்ல இந்த மாதிரி டிசைன் இதே மாதிரி தான் எல்லா சாரீலையுமே போட்டிருக்கு அந்த த்ரெட்லேயே வந்து ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த பாடியில் உள்ள டிசைனையே த்ரெட்டில் பண்ணியிருக்காங்க சாரி இல்லாமல் ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு சாரி இப்போ நம்ம பார்த்ததில் கோல்டன் சாரி ஒர்க்கில் வந்து இது எல்லாமே கோல்டன் சாரி இது மட்டும் இதெல்லாம் சில்வர் சரி இத இந்த ஆறும் சில்வர் சரி இந்த அஞ்சும் வந்து கோல்டன் சரி உங்களுக்கு வந்து இதுல எந்த சாரி பிடிச்சிருக்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட ஃபேவரட் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு அதுக்கப்புறம் இந்த கிரீன் அதுக்கப்புறம் இது இவ்வளவு வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு இனி இதுல ஏதாவது எனக்கு லைட்டா வச்சு பார்த்துட்டு எனக்கு பிடிச்சது ஏதாவது சூஸ் பண்ணணும் அதே மாதிரி அனுஷா கிட்ட அம்மாட்ட அக்காட்ட அத்தைகிட்ட எல்லாத்துலயும் கேட்கணும் ஏதாவது வேணுமா அப்படின்னு
இவங்களோட कांटेक्ट டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் வாட்ஸ்அப்லயும் சாட் பண்ணி கேட்டுக்கலாம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் வந்து உங்களுக்கு பிங் பண்ணி கேட்கலாம் இந்த சாரீஸ் மட்டும் இல்ல அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே வந்து அவங்க இன்னும் நிறைய சாரீஸ் போட்டுருக்காங்க அது இல்லாம நீங்க அவங்க கிட்ட கேட்டிங்கனா உங்களுக்கு உங்க வேற மாடல்ஸ் கூட வந்து காமிப்பாங்க மெயினா வந்து என்னன்னா பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் நான் அதான் சொல்றேன் இதெல்லாம் பார்த்தா வந்து டக்குன்னு யாரா பார்த்தாங்க நீங்களே சொல்லுங்க இது 2000 இந்த சாரீ எல்லாம் நம்ப முடியதா சத்தியமா என்னால நம்ப முடியல ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும்னு நான் நினைச்சேன் பட் வந்து அவங்க பிரைஸ் லிஸ்ட் சென்ட் பண்ணதை பார்த்தோம்னா 2000 எனக்கு எக்ஸாக்ட்டா ஒண்ணு ஞாபகம் இல்ல பட் எல்லாமே வந்து ஒரு 1900 1800 2000 2000 எல்லாமே 2500 குள்ள தான் இருக்கு பட் வந்து சாரியோட பிரைஸ் அந்த மாதிரி இல்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அதனால அஃபோர்டபிளா தான் இருக்கு அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பார்த்தவங்க பார்க்கறப்பவே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் வந்து உங்ககிட்ட காமிக்கணும்னு நினைச்சிருந்தேன் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் பை